வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் அருணுமா. சொல்லுங்க இலக்கியா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க காலா வணக்கலா, உங்களை மிஸ் பண்ணிருக்கேன். இன்னைக்கு இந்த வைப்பு தொகை மற்றும் தங்கம் பற்றி விவாதிக்க போறோம். தமிழ் பெண்களுக்கு தங்கம் மிகவும் பிடித்தமானது. தமிழ் பெண்களுக்கு தங்கமும் மிகவும் பிடிக்கும், பணமும் மிகவும் பிடிக்கும். எது மேலும் தங்கம் தங்கம் இந்தியாவில் இந்த தங்கம் மிக அதிக அளவில் வாங்கி வைத்துள்ள மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்று தான். அது உண்மையா? நிச்சயமாக உண்மை. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு, அதாவது சீனாவிலும் வந்துட்டு சீனர்கள் வந்துட்டு நிறைய தங்கங்களை வாங்கி குவிப்பார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கின்றேன். அது உண்மையா? பெரியவர்கள் மேலும் அதிக அளவில் வாங்கி வைப்பாங்க. சோ இந்த இந்த நாள் இன்னைக்கு இந்த விலை எவ்வளவு? நம்மளே இந்தியாவில இந்த தங்க விலை எவ்வளவு? அதாவது 22 கேரட் தங்கம் வந்துட்டு சுமார் 5000 மேல் உள்ளது. ஓ, அப்படியா? ஆமா ஆமா, இந்த ரூபாய் 5000 மேல். சோ இந்த நாள் சீனாவில தங்க விலை எவ்வளவு? நம்மளே நீங்க கேஸ் பண்ணுங்க, கேஸ் பண்ணுங்க. சீனாவில 24 கேரட் தங்கம் கிட்டத்தட்ட ஒரு 6000 ரூபாய் இருக்குமா? அவ்வளவு அதிகம் இல்ல, சுமார் 5200 ரூபாய் ஒரு கிராம். ஓ, 5200. அது ஒரு கிராம். மேலும் பியூரிட்டி பியூர். ஓ, ஒரு கிராம். ஒரு கிராம் அல்லது 8 கிராம்? ஒரு கிராம். ஒரு கிராம் 24K. ஒரு விதமான ஒரு சேமிப்பு தான், முதலீடு தான். தங்கத்தில் சேமிப்பது, முதலீடு செய்வது போன்றது பற்றி உங்க கருத்துக்கள் என்ன? இந்த வருஷம் இந்த சமீபத்துல நீங்க தங்கம் வாங்கி இருக்கீங்களா? என்னென்ன விலையில் வாங்குறீங்க? எங்க கூட பகிர்ந்து கொடுங்க. வா பாருங்க, பின்பக்கத்திலேயே இந்த சிவப்பு விளக்கூண்டு ரொம்ப அழகு. சில நாட்களுக்கு முன்பே சீனாவின் பாரம்பரிய வசந்த விழா கூண்டு ஆடப்படுகிறது. அதனால எங்கெங்கும் இந்த சிவப்பு கூண்டுகள். ஆமாங்க, இந்த விழா சூழ்நிலை காணப்படுகிறது. ஒரு சுவாரசமான தரவுகள் தந்ததா, சீனாவின் மக்கள் கடந்த வருஷம் 2023 ஆண்டின் நபர் வாரி வருமானம் எவ்வளவு? சீன மக்களின் ஆண்டின் நபர் வாரி வருமானம். ஓ, ஆண்டு வருமானம் வந்து ஒரு 20 லட்சம். 20 லட்சம் குறைவு. நம்பர்களை நீங்க கேஸ் பண்ணுங்க. சோ ஒரு 20 கோடி. கோடி முடியாது, நபர் வாரி. நபர் வாரி. சோ நான் சொல்கிறேன், பெய்ஜிங் ஷாங்காய் உள்ளிட்ட பெரிய போன்ற அந்த ரொம்ப முதல் தர மாநகரங்களில் நபர் வாரி ஆண்டு வருமானம் 8 லட்சம் ரூபாய் தங்கியுள்ளது. 8 லட்சம் ரூபாய் முதலிடம் ஷாங்காய். அதனை அடுத்து பெய்ஜிங் மற்றும் ஷென்சன். அது மூன்று இடங்களில் வாய்க்கும் மாநகரங்கள். 8 லட்சம். நம்மளே உங்க ஊரில் ஆண்டின் சராசரி நபர் வாரி வருமானம். ஆமாங்க, நபர் வாரி வருமானம் எவ்வளவு இருக்கும்? இலக்கியாவிடம் ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். ஆமா, எனக்கு தெரியாது, நீங்கள் நிச்சயமாக கமெண்டில் தெரிவிக்க வேண்டும். அந்த பணம் கொண்டு கொஞ்சம் ஒரு பகுதி செலவிட்டு பிறகு எஞ்சிய பணம் இருந்தால் எப்படி இந்த மேனேஜ் பண்ணுவீங்க? பணம் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? நிச்சயமாக இலக்கிய, தற்போதைய காலகட்டத்தில் வந்துட்டு பணத்தை செலவு செய்யவே கூடாது. அதாவது வந்துட்டு உலகம் முழுவதும் பணவீக்கம் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. பணத்தை தங்கத்தில் முதலீடு செய்யுங்கள், இல்லாது நடப்பு வைப்பு தொகையில் வந்து வைத்துக் கொள்ளுங்கள். பேங்க் அக்கௌண்டில் மேனேஜ் செய்யுங்கள். அப்புறம் நீங்க எப்படி சூஸ் பண்ணுவீங்க? நீங்க சொன்ன தங்கம் தங்கம் தான் எனக்கு பிடிக்கும். தங்கம். வீடு எப்படி? வீடு வாங்குறீங்களா? தற்போது ஓகே, பட் ஆனால் வந்து இப்பொழுது பங்குச்சந்தை எல்லாம் வந்துட்டு வேறு மாதிரியான சூழலில் இருப்பதனால் தங்கத்தில் முதலீடு செய்வது மிகவும் மிகவும் ஒரு முக்கியமான. ஆமாம் ஆமாம், இப்போது ஆபத்து நிலையில் இருப்பதால் தங்கத்தில் முதலீடு செய்யுங்கள். ஓகே ஓகே. ஸோ நம்மளே உங்க கருத்தில் இப்பொழுது எஞ்சிய பணம் இருந்தால் எப்படி இந்த மேனேஜ் பண்ணுவீங்க? நேரத்தையாக அனைத்தும் வங்கியில் நிறையான இந்த சேவிங்ஸ் வைப்பீங்களா, நிலையாக வைப்பீங்களா, அல்லது தங்கம் போன்ற இந்த நிதி உற்பத்தி பொருட்களை வாங்குறீங்களா? இலக்கிய வீடம் பதிவு செய்யுங்க. ஸோ சொல்லுங்க இலக்கிய, நீங்க என்னை பொறுத்தவரை உங்களை பொறுத்தவரை
உண்மையில சீனாவின் பெரும்பாலானோரு இந்த நிதி திட்டமாக தங்கம் வாங்க மாட்டோம். அப்படியா? தங்கம் வாங்க மாட்டோம். அந்த தங்கம் வாங்கி அது என்னோட மகிழ்ச்சிக்காக, இந்த சொந்த அலங்காரத்துக்காக, நகை போட்டு போக்கு அல்லது அழகுக்காக வாங்குறோம். சோ நிதி திட்டமாக பொதுவாக இந்த நிதி உற்பத்தி இப்ப ஒரு உடனடியான பணம் தேவைப்படுகிறது அப்பொழுது என்றால் என்ன செய்வீர்கள்? பேங்கில் இருந்து எடுத்துக் கொள்வீர்களா? ஆமாங்க. ஓ, ஆனால் வந்துட்டு தமிழகத்தில் வந்துட்டு உடனடியாக பணம் வந்து தேவை திரட்ட வேண்டும் என்றால் வந்துட்டு தங்கத்தை வந்துட்டு ஒரு அடகு கடையில் வைத்து அவர்கள் பணம் எடுத்துக்கொள்வார்கள். வாங்கிய தங்கம் எல்லாம் அழகான நகை தான். ஒரு தங்க, ஓ இவர் ஒரு தங்க வியாபாரி, பார்த்துக் கொள்ளுங்கள் நேயர்களே. ஒரு தங்க கழுத்தானி போட்டிருக்க. இது ஒரு மரம், மரம் உருவமுடைய, ஓ மரம் உருவமுடைய ஒரு பெண்டன். அழகா நம்பர்களே, அழகா சீனர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையில் ஒரு ஒற்றுமை தான். அதாவது திருமணத்தின் போது மாப்பிள்ளை குடும்பம் மணமகளுக்கு இந்த தங்க நகை வாங்கி கொடுக்க வேணும். கொடுக்க வேணும். ஆனால் தமிழகத்தில் வந்துட்டு அன்பளிப்பாக தருவார்கள். அது வருத்தம், வருத்தம், வருத்தம். ஆனால் நாம் திருமணம் செய்த போது, சில ஆண்டுகளுக்கு முன்பே திருமணம் செய்த போது ஒரு ஸ்டூபிட் விஷயம், இந்த தங்கம் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளவில்லை. கொள்ளவில்லை. ஆமாங்க. I said no, I don't need it. என்னால் அப்போது இந்த பெரியவர்கள் அத்தைகள் மட்டும் இந்த தங்க நகை, தங்க நகை வாங்கி போடுவாங்கன்னு நினைத்தேன். இப்பொழுது ரொம்ப வருத்தம். அப்போ வாங்கி இருக்கணும். சோ இலக்கிய, இந்த தலைமுறை முறையினருக்கு வந்து தங்கம் மீது ஈர்ப்பு இருக்கிறதா இல்லையா? ஈர்ப்பு இருக்கிறது, வருகிறது. சோ சில ஆண்டுகளுக்கு பிறகு நான் சொந்தமாக இந்த தங்க நகை, இந்த தங்க மரம், இந்த மரம் வாங்கி கழுதாணி வாங்குறேன். ரொம்ப வருத்தம். அப்போது ஏற்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக, நிச்சயமாக. அதனால பெரும்பாலான ஒரு சீன மக்கள் இந்த தங்கத்தை வாங்கி வைப்பது நகைக்காக, அழகுக்காக, நிதி, நிதிக்காக அல்ல. ஓ அப்படியா? ஆனால் வந்து தமிழகத்தில் வந்து ஒரு உடனடி தேவைக்கு வந்து தங்கம் நகை ஒரு அவசர உதவிக்கு தேவைக்காக வாங்குவாங்க. சுவாரஸ்யமான ஒரு தரவுகள் என்றால், கடந்த வருஷம் சீனா பெரும்பாலான சீன மக்கள், சீன குடிமக்களுக்கு பணம் வங்கியில் நிலையாக நீண்ட காலமாக வைப்பது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாங்க. கடந்த டிசம்பர் வரை முழு ஆண்டு முழுவதிலும் டிசம்பர் வரை இந்த நிலையான வைப்பு தொகை சுமார் 13 லட்சம் கோடி ரூபாய் அதிகரித்துள்ளது. ஓ, அது உங்க வங்கி கணக்கில் இருந்ததா? இல்ல, சீன குடிமக்களின் இந்த வங்கி கணக்கில் இவ்வளவு தொகை, இந்த சேவிங்ஸ் அதிகரித்துள்ளது. அதனால இந்த வருஷம் நிச்சயம் ஒரு நல்ல எதிர்ப்பா, சிறப்பாக நான் எதிர்பார்க்கிறேன். மக்கள் இந்த மேலதிகமாக பணம் செலவிட்டு சிறப்பாக வாழ்வாங்க நான் நினைக்கிறேன். அது நிச்சயம். சோ பொதுவாக இந்த தமிழ் நம்பர்கள் இந்த தங்கத்தை விட வேறு என்னென்ன பொருட்கள் இந்த நிதி திட்டமாக வந்துட்டு ரியல் எஸ்டேட், அதாவது வந்து வீடு வாங்குவது, விற்பது, நிலம் வாங்குவது, விவசாய நிலங்கள் வாங்குவது. அப்படி இருந்தால், அப்படி செஞ்சால் இந்த சொத்துக்களின் அளவு, மதிப்பு கூடும். ஆமாம், உயரக்கூடும். இங்கேயும் அந்த வீடுகள் வாங்குவதற்கு வாங்குவது ஒரு முதலீடு போன்றதா? முதலீடு இல்ல, பிகாஸ் இந்த வீடிங் விலை ரொம்ப அதிகம். அது ஒரு காரணம். ஒரு எடுத்துக்காட்டாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கூடுதல் வருமானம் வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். அப்படி வந்தால் நீங்கள் எப்படி அதை மேனேஜ் செய்வீங்க சொல்லுங்க? செலவு செய்வீங்களா, இல்ல வந்து முதலீடு செய்வீங்களா, இல்ல வந்துட்டு ஒரு பாதுகாப்பான வங்கியில் போட்டு வைத்துக் கொள்வீர்களா, எப்படி? வங்கியில். ஓ, வங்கி. ஓ, அப்ப நீங்க தங்கம் வாங்க மாட்டீங்க? தங்கம் அது அழகுக்காக வாங்குறேன். ஆனா இந்த மாதம் இல்ல, பொதுவாக வசந்த விழாவின் போது மக்கள் அதிகமாக தங்கம் வாங்குறாங்க. இப்பொழுது வசந்த விழா முடிந்து விட்டது.
ஸோ புத்தாண்டில் அது ஒரு ட்ரெடிஷன். ஓ அப்படியா, சரி. இலக்கியா, இந்த இப்போ வந்துட்டு நண்பர்களுக்கு திருமணம் நிகழ்வு ஏற்படுகிறது, அப்பொழுது வந்துட்டு தங்க நகைகள், ஓ தங்க நகை, அதாவது பணம், ஓ பணம், பணம் மட்டும் கொடுப்பது, ஓ தங்க நகைகள் கொடுக்கிறது வழக்கம் அல்ல. வழக்கம் இல்லை. அந்த அந்த திருமண மக்கள் அவங்க என்னோட மிகவும் நெருங்கிய நண்பர்கள் அல்லாது உறவினர்கள் இருந்தால் வாங்கி கொடுக்கலாம். ஆனால் பொதுவாக இந்த ட்ரெடிஷன், இந்த பழக்கம் இல்ல. அப்படியா? தமிழகத்துல மனத்துக்காக இந்த அவங்களுக்கு கொடுப்பாங்களா? ஆமா, நிச்சயமாக வந்துட்டு நிறைய தங்க நகைகள் அன்பளிப்பார்கள் நண்பர்களும் சரி உறவினர்களும். இங்க இந்த திருமணம் செய்யும் போது ஒரு விருந்தினராக நான் மணமக்களுக்கு இந்த பணம் பணம் ஒரு சிவப்பு பையில சிவப்பு பையில காகித பையில போட்டு சோ அன்பளிப்பாக அவங்களுக்கு கொடுப்பேன். எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்க. கடந்த வருஷம் உங்க ஞாபகத்துல பொதுவாக தமிழகத்துல இந்த ஆண்டின் நபர் வாரி வருமானம் எவ்வளவு? நிச்சயமாக வந்துட்டு இந்த ஆண்டு நபர் வாரி வருமானத்தை வந்துட்டு எனக்கு அறியவில்லை. அதனால வந்துட்டு நமது நேயர்கள் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிப்பார்கள் என்று நான் நிச்சயம் நம்புகிறேன். அனைவருக்கும் கனவு நிறைவேற நிறைய பணம் சம்பாதிப்பீங்க என்று வாழ்த்துக்கள். இலக்கியா மிக்க நன்றி. ஓகே, பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. வணக்கம் நம்பர்களே, நான் இலக்கியா. நான் அருண். பை பை. பை பை.